So welcome to Vishayan Academy. Today we are discuss about TNEB recruitment. So recently வந்து பாத்தீனா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல சோ கேங்மேன் அப்படிங்கற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான வேகன்சி பாத்தீனா அரௌண்ட் வந்து 5000 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இபி, சோ தமிழ்நாடு இபில அந்த வெப்சைட்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 5000 போஸ்டிங் வந்து இதுக்கான வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் வெப்சைட் ரெஃபர் பண்ணீங்கன்னா இதை பற்றி க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேனலில் போயிட்டுருக்கோம். ஸோ எப்போ எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாம் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரெஃபர் திஸ் வெப்சைட் www.tangedco.gov.in இந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதை பற்றி மேலும் தகவல் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும், ஸோ எக்ஸாமினேஷன் சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணும்போது இதுக்கான ஏஜ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி டெஸ்டினேஷன் விடோ. ஸோ மினிமம் 18 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 40 இயர்ஸ் இதுக்கான ஏஜ். நெக்ஸ்ட்டு எம்பிசி பிசி பிசி அதர்ஸ் அண்ட் பிசிஎம் வந்து 18 இயர்ஸ் to 37 இயர்ஸ். அதர் கேட்டகரி ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 இருந்து 35 வயசுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இது வந்து 5th குவாலிஃபிகேஷன் தான். இது வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் 10th படிச்சிருக்கேன், 12th படிச்சிருக்கேன், ஒரு டிகிரி படிச்சிருக்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இபியில் வந்து ஒரு கடைசி லெவல் ஒரு போஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கடைசி லெவல் போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது 10th 12th யூஜி பிஜி யார் ஒன்றா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் நாலேஜின் தமிழ் தமிழ் வந்து கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ செலெக்ஷனை ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படி இல்லை. ஸோ ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கிளைம்பிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பை ஏறுறது, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக வந்து இபியில் வந்து பிசிக்கலாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் அந்த பிசிக்கலாக அதை பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ ரோப் கிளைம் பண்ணுறது, அப்புறம் அந்த கம்பை ஏறுறது, இது மாதிரியான இது மாதிரி வந்து பிசிக்கல் டெஸ்ட்டு மாதிரி கொடுப்பாங்க. இந்த பிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின், பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் 60 கொஸ்டின். ஸோ இதுக்கான டீட்டெயில் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1 வந்து இதுக்கான சிலபஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பிசிக்கல் டெஸ்ட்டை நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும் தான் ரிட்டன் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போஸ்டிங் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபிஷனரி பீரியட் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சேலரி கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொபிஷனரி பீரியட் ஒரு 2 இயர்ஸ் ப்ரொபிஷனரி பீரியட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து 16,900 அந்த பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து உங்களை பர்மனன்ட் பண்ணி ஒரு டிஎன்இபி எம்ப்ளாயாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஒரு கன்சாலிடேட்டட் பேல தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்னெக்சர் 1 ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓசி பேக்வர்ட் கிளாஸ் அதர் கம்யூனிட்டி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஃபீஸ். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டெஸ்டினேஷன் விடோ அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன். ஸோ பிசிக்கலி ஹேண்டிகேப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கான டீட்டெயில், ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா tangedco.gov.in இந்த வெப்சைட் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஃபர்தர் மேலும் இதோடைய விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற டாக்குமெண்ட் வந்து என்னென்னலாம் முக்கியன்றதை பார்த்துங்க. மார்க் ஷீட் கம்பல்சரியாக வச்சுருக்கணும், 10th அண்ட் 12th மார்க் ஷீட் கம்பல்சரியாக வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒருவேளை பிசியாக இருந்தீங்க, எஸ்சியாக இருந்தீங்க, எஸ்டியாக இருந்தீங்க, எஸ்சியாக இருந்தீங்க, இது மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக நம்ம ஸ்கேன் பண்ணி அவங்க கேட்குற கேபியில் வந்து நம்ம அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கம்பல்சரியாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விடோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்க, அப்புறம் ரெப்பாட்ரியேட்ஸ்னு சொல்லுவாங்க, அகதிகளாக வந்திருப்பாங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது இது மாதிரி வந்து ப்ரியாரிட்டி ரிலேட்டடான யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பரான ஒரு சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க யார்கிட்ட வாங்கியிருக்கணும், அது மாதிரி வந்து விடோவாக இருந்தால் யார்கிட்ட வாங்கியிருக்கணும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யார்கிட்ட வாங்கியிருக்கணும், அவங்க யார்கிட்ட வாங்கியிருக்கணுன்றதை மெயினாக பார்த்துங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பழசாக வாங்கி வச்சுருப்பீங்க ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், அது வந்து என்ன கேட்டிருக்கானோ அதை நீங்கள் வாங்கி வச்சிங்க.
ஸோ ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டிக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கும். ஸோ ப்ரியாரிட்டிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். அதுமாரி வந்து ஸோ அது மாதிரி டாக்குமெண்ட் வந்து கையில் எல்லாமே வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்கும். ஸோ கம்பல்சரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்டில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் வந்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் வருதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ டிஎன்இபியில் வந்து ஒரு ஆஃப்டர் மே எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் என்னென்னலாம் வேகன்சிஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஏஇ. ஸோ இந்த நாலு கேட்டகரி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேக்கு அப்புறம் வருது. இதுக்கான ஜிஓவும் வந்து டிஎன்இபி தரப்பில் வந்து ஜியோ வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸோ இது இந்த வேலையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு டிஎன்இபியில் வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 15,000 வேகன்சிஸ் காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் முதல் கட்டமாக வந்து ஒரு 3,000 to 5,000 காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபினால் அப்ரூவ் பண்ணி ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன்னால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னர் அறிவிக்கப்பட்ட வேகன்சி தான் அந்த கேங்மேன். ஸோ அந்த கேங்மேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி லெவல் ஒரு ஒர்க்கர், கடைசி லெவலில் இந்த ஒர்க் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சீனியர் கேங்மேன், அப்புறம் டீம் லீடர் கேங்மேன், இது மாதிரி ப்ரொமோஷன் இருக்கும் கேங்மேன் அப்படின்றது. ஸோ ஒரு ஒரு டிஎன்இபியில் ஒரு கீழ்மட்டத்திலேருந்து போகிற ஒரு போஸ்டிங்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்கேல் அண்டர் டிஎன்இபி. ஸோ டிஎன்இபினால் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி டிஎன்இபி கவர்மெண்ட் ஒர்க்கராக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஒரு 2 வருஷம் ப்ரொபிஷனரி பீரியடில் ஒர்க் பண்ணி ஒரு கன்சாலிடேட் பேயில் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரெகுலர் பே கிடைக்கும், டிஎன்இபியோட ரெகுலர் பே கிடைக்கும். அந்த 2 வருஷம் ப்ரொபிஷனரி ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி பர்மனன்ட் பே கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில், உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு கேங்மேன் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ அதனால் இது வந்து பயன்படுத்திங்க. யாரெல்லாம் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லாத ஒரு 10th படிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து நிறைய 10th படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரீங்க, பிபிஎஸ் ஒர்க் பண்ணுவாங்க, 10th, 8th, 5th இது மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யாராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ அது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட நின்றாது. டிஎன்இபியில் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஏஇ இந்த 4 கேட்டகரி கம்பல்சரியாக வரும். ஸோ அதனால் டிஎன்இபிக்கு சைட் பை சைட் ப்ரிப்பரேஷன் எடுத்துங்க. ஸோ இது மாதிரி மேலும் தகவலுக்கு விஷைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.